தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நேரடி முதலீட்டு புள்ளி விவரங்களுக்கான நவீன முறையை சவுதி செயல்படுத்துகிறது. வெளிநாட்டு பல்கலைக்கழக கிளைகளை திறக்க சவுதி அரேபியா ஒப்புதல். தேஜ் புயலால் சவுதி அரேபியாவில் எந்த பாதிப்பும் இல்லை. சவுதியில் ஒரு வாரத்தில் 15,453 சட்டவிரோதிகள் கைது. நவம்பர் 1 முதல் மெக்கா பேருந்து பயணத்திற்கான டிக்கெட் விலை 4 ரியால்கள் வசூலிக்கப்படும். சோதனை காலம் முடிவடைந்து அதிகாரப்பூர்வமாக மெக்கா பேருந்து திட்டம் தொடங்கப்பட்டது. விரிவான செய்திகள். சவுதி அரேபியா வெளிநாட்டு நேரடி முதலீட்டு புள்ளி விவரங்களை தொகுக்க உலகத்தரம் வாய்ந்த வழிமுறையை தொடங்க உள்ளது. இது நாட்டின் அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாகும். சவுதி முதலீட்டு அமைச்சகம், புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் மற்றும் சவுதி அரேபியாவின் மத்திய வங்கி ஆகியவை நாட்டின் FDI புள்ளி விவரங்களின் தரம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த கடந்த 2 விடாமுயற்சியுடன் பணியாற்றின. IMF ஆல் அங்கீகரிக்கப்பட்ட இந்த புதுமையான முறையானது காலாண்டு புள்ளி விவரங்களை உருவாக்க ஆய்வுகளை பயன்படுத்துகிறது. மேலும் வருடாந்திர புள்ளி விவரங்களுக்கான நிதி அறிக்கைகளை பகுப்பாய்வு செய்கிறது. இது 20 FDI குறிகாட்டிகளை உள்ளடக்கியது. FDI தரவு சேகரிப்பை மேம்படுத்துவதற்கான சவுதியின் தற்போதைய முயற்சிகளுக்கு IMF ஆதரவு தெரிவிக்கிறது. வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாடு சர்வதேச தரத்திற்கு இணங்க புதிய அமைப்பை உறுதிப்படுத்தியது. சவுதி அரேபியா தொடர்பான தொழில்நுட்ப உதவி அறிக்கையில் சர்வதேச நாணய நிதியம் அளித்த பரிந்துரைகளுக்கு உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சவுதியில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் கிளைகளை திறப்பதற்கான நிர்வாக ஒழுங்குமுறைக்கு கல்வி அமைச்சர் யூசுப் அல்பெனியான் தலைமையிலான சவுதி பல்கலைக்கழக விவகார கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. இது சவுதி அரேபியாவில் பல்கலைக்கழக கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அரசாணையின் 6வது பிரிவு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தின் கிளையை நிறுவுவதற்கு அங்கீகாரம் அளிக்கிறது. ஒழுங்குமுறையின் 10வது பிரிவு பல்கலைக்கழக கிளையை நிறுவுவதற்கு ஒப்புதல் அளிக்கும் பரிந்துரையில் வேறொரு மொழியில் கல்வி வழங்கப்படுவதை உள்ளடக்கியிருந்தால் பல்கலைக்கழக கிளையில் பயிற்றுவிக்கும் ஊடகம் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் மொழியில் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தின் கிளையால் பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் கல்வி சான்றிதழ்கள் அதன் கிளையின் பெயரில் நியமிக்கப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும். வெளிநாட்டு பல்கலைக்கழக கிளைகளை நிர்வகிக்கும் விதிகளை மீறுபவர்களுக்கான அபராதத்துடன் சேர்க்கை எண்களை தற்காலிகமாக குறைத்தல், சேர்க்கை இடைநிறுத்தம் மற்றும் உரிமத்தை ரத்து செய்தல் ஆகியவை அடங்கும். அரேபிய கடலில் ஏற்பட்டுள்ள கடுமையான சூறாவளியான தேஜ் புயலானது சவுதி வளிமண்டலத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தாது என தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளிப்படுத்தியுள்ளது. வரும் செவ்வாய் முதல் வியாழன் வரை நஜ்ரான் பகுதியில் அல்கார்கிர் மற்றும் ஷருரா மாகாணங்களில் தூசி நிறைந்த மேற்பரப்பு காற்றுடன் மிதமானது முதல் கனமழையாக புயலின் மறைமுக விளைவுகள் இருக்கும். அரேபிய கடல் மீது தேஜின் துணை வெப்பமண்டல நிலை 4வது டிகிரி வெப்பமண்டல சூறாவளியில் இருந்து முதல் நிலை வெப்பமண்டல சூறாவளியாக வலுவடையும். பின்னர் ஆழ்ந்த வெப்பமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக முடிவடையும். ஞாயிற்றுக்கிழமை முதல் புதன்கிழமை வரை பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும். ஞாயிற்றுக்கிழமை புயலாக வலுப்பெற்ற ஓமன் மற்றும் அதை ஒட்டிய ஏமனின் தெற்கு கடற்கரையை நோக்கி நகரும் என்று NCM கணித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 நிலவரப்படி சோகோத்ரா தீவு மற்றும் ஓமன் மற்றும் ஏமன் கடற்கரைகளுக்கு அருகே மணிக்கு 178 முதல் 251 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு 178 முதல் 208 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவது 3வது வகை வெப்பமண்டல சூறாவளியாக வகைப்படுத்தப்படும். பின்னர் மாலை 5 காற்றின் வேகம் மணிக்கு 154 177 கிலோமீட்டர்களாக இருக்கும். செவ்வாயன்று வெப்பமண்டல அமைப்பு 5:30 வகை 1 வெப்பமண்டல சூறாவளியாக வகைப்படுத்தப்படும். அக்டோபர் 12 முதல் 18 வரை நாடு முழுவதும் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குடியுரிமை, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய சுமார் 15,453 பேர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 9,865 பேர் குடியுரிமை முறையை மீறியதற்காகவும், 3,610 பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காகவும், தொழிலாளர் சட்டங்களை மீறிய 1,978 நபர்களும், 782 பேர் சவுதிக்குள் எல்லையை கடக்க முயன்ற போதும் கைது செய்யப்பட்டனர். இதில் 68% ஏமனியர்கள், 29% எத்தியோப்பியர்கள் மற்றும் 3% பிற நாட்டினர்.
குற்றவாளிகளை அடைக்கலப்படுத்தியதற்காக 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மொத்தம் 46,907 பேர் விதிமுறைகள் மீறியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 39,198 பேர் ஆண்கள் மற்றும் 7,709 பேர் பெண்கள் ஆவர். பயண ஆவணங்களை பெறுவதற்காக 41,633 நபர்களும் பயண முன்பதிவுகளை முடிக்க 1,795 நபர்களும் பரிந்துரைக்கப்பட்டனர். மேலும் 9,280 நபர்கள் நாடு கடத்தப்பட்டனர். குற்றவாளிக்கு தங்குமிடம் அல்லது ஏதேனும் உதவி வழங்குபவர்களுக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக 1,000,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மெக்கா நகரம் மற்றும் புனித தலங்களுக்கான ராயல் கமிஷன் கீழ் உள்ள பொது போக்குவரத்து மையம் நவம்பர் 1 முதல் மெக்கா பேருந்து திட்டத்தை பெறும் பயணிகளிடமிருந்து ஒரு டிக்கெட்டுக்கு சவுதி ரியால் 4 வசூலிக்க தொடங்கும் என்று அறிவித்துள்ளது. சோதனை காலம் முடிந்து RCMC அதிகாரப்பூர்வமாக திட்டத்தை தொடங்கினாலும் அதன் கட்டண சேவைகள் நவம்பர் 1 முதல் தொடங்கும் என்று தெரிவித்துள்ளது. உத்தியோகபூர்வ விண்ணப்பம் மற்றும் திட்டத்திற்கான டிக்கெட்டுகள் புனித நகரமான மெக்கா முழுவதும் விற்பனை இயந்திரங்கள் போன்ற பல சேனல்கள் மூலம் டிக்கெட்டுகள் கிடைக்கும். 12 வழித்தடங்களில் 560 கிலோமீட்டருக்கு மேல் 400 பேருந்துகளை 800 மேற்பட்ட ஓட்டுநர்கள் ஓட்டி சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இது மெக்கா பேருந்துகளை நவீன முறையில் மேம்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மற்றும் கார்பன் வெளியேற்றத்தை எதிர்க்கும் தன்மை கொண்டதாக மாற்றுவதற்கு பங்களிக்கும். மெக்கா நகரம் மற்றும் புனித தலங்களுக்கான ராயல் கமிஷன் சோதனை காலத்திற்கு பிறகு மெக்கா பேருந்து திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதாக அறிவித்துள்ளது. ஊனமுற்றோருக்கான நியமிக்கப்பட்ட இருக்கைகள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் பயணிகளுக்கு ஏற்ற பேருந்துகள் மற்றும் மெக்காவின் அனைத்து நகராட்சிகளின் விரிவான கவரேஜ் போன்ற பல நன்மைகளால் இந்த திட்டம் வேறுபடுகிறது. இந்த திட்டம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உயர்திறமையான வேலைகளை வழங்குவதோடு பல்வகைப்பட்ட மற்றும் வளமான பொருளாதாரத்தை உருவாக்க பங்களிக்கும். மெக்கா பேருந்து திட்டம் சோதனை காலத்தில் 10 கோடி பயனாளிகளுக்கு 17 லட்சம் மேற்பட்ட பயணங்களை வழங்கியுள்ளது என்று RCMC அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சேவையானது மெக்காவில் வசிப்பவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இருவருக்கும் உதவுகிறது. மேலும் இது மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவில் 1.5 வருடங்களில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் பொது போக்குவரத்து சேவைகளில் ஒன்றாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.17 ரூபாய். ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 86.85 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.13 ரூபாய். அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 325.67 ரூபாய். ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.06 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 229 ரியால்கள், 1 பவுன் 1,832 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,635 ரூபாய் என்ற அளவிலும் 1 பவுன் 45,080 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.